जनाधिपति ईक्य मकल सकूटी अड़ी सदी प्रेमदास तल्य मकल सकूटी कर्सी प्रतिनिधि ने जनाधि विक्रम सिंह आधान नमच पदवियों जनाधिपति அத்துடன் அமைச்சு பதவிகளுக்கு முன்னுரிமை வழங்காமல் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பொருளாதார சுமைக்கு தீர்வுகளை தேடுவதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சஜித் பிரேமதாஸ் கேட்டுக்கொண்டார். போராட்ட குழுவினருடன் வெளிப்படை தன்மையுடன் பணியாற்ற தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். जनाधिपति ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் காளிமுகத்திரள் போராட்ட குழுவினரின் ஒரு பிரிவினருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனநாயக விரோத அரசுகளையும் வன்முறையையும் தாம் எதிர்ப்பதாகவும் ஒடுக்குமுறைக்காகவே செயற்படுபவர்கள் பல்கலைக்கழக செயற்பாட்டின் ஊடாக பகுடிவதையை நிறுத்தி சிறந்த சமூக ஜனநாயகத்திற்காக முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். முக்கிய காரணங்களில் ஒன்று பகுடிவதையாகும். வேலை நிறுத்தங்கள் எல்லா காலத்திலும் தொடர்ந்தன. வேலை நிறுத்தங்கள் மூலம் ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மத்தியஸ்த நிலைக்கு வந்து கோரிக்கைகளை பெற்றுக் கொள்வதை போன்ற நாட்டுக்காக செய்ய வேண்டிய பணிகளை நிறைவேற்ற வேண்டும். அனைத்து ஆர்ப்பாட்டக்காரர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான குழு ஒன்றை உருவாக்குமாறு கூறிய ஜனாதிபதி அக்குழுவிற்கு அனைத்து மதங்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் பெண்களின் பிரதிநிதித்துவம் அவசியமானது எனவும் குறிப்பிட்டார். இளைஞர்களின் தேவைகளுக்காக அரசு அனுசரணையுடன் செயற்படுவதற்கு கொழும்பு கோட்டை மிதக்கும் சந்தை மற்றும் பல்வேறு இடங்களில் முன்மொழிய தான் விரும்புவதாக தெரிவித்த ஜனாதிபதி அது தொடர்பில் முறையான ஆலோசனைகளை பெரும்பான்மையான ஆர்ப்பாட்டக்காரர்களின் பங்களிப்புடன் தயாரித்து கையளிக்குமாறு தெரிவித்தார். அந்த செயற்பாட்டில் கல்விக்கான நூலகங்கள் அரசியல் கல்விக்கான வசதிகள் இசை கலை நாடகம் போன்ற இளைஞர்களின் திறன்கள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு மத்திய நிலையமாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அவசரகால நிலையை முடிந்தவரை விரைவில் நீக்குவது நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமாக இருப்பதை போன்ற தற்போதுள்ள நிலைமைகள் காரணமாக நாட்டின் நிர்வாகத்திலும் அதன் தாக்கம் உள்ளது. தற்போது எல்ஜிபிடி சமூகம் தொடர்பில் அவசரகால சட்டம் காரணமாக பிரச்சினைக்குரிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை நீக்குவதற்கு தேவையான சட்ட பின்னணியை தயார் செய்யுமாறு சட்ட அதிபருக்கு அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் சபைகளை ஸ்தாபிப்பது தொடர்பில் ஏற்கனவே பல தரப்பினரிடமிருந்து முன்மொழிவுகள் தமக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அடுத்த வாரம் குறித்த வேலை திட்டம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடவுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டக்காரர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகை தந்தவர்களின் கோரிக்கையானது அமைதியான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை சட்டவிரோதமாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ கைது செய்வதை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதாகும்.
தற்போது இந்த தவறும் செய்யாது களத்தில் இருக்கின்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலர் கைது செய்யப்படுவதால் அங்கிருந்து வெளியே செல்ல பயப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இப்போராட்டத்தில் மிகவும் கடினமான பகுதி தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் சிந்தனைகளிலும் புரட்சி ஏற்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இளம் தலைமுறையினர் எல்லையற்ற அர்ப்பணிப்புடன் நாட்டிற்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தவே இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாகவும் அரசியலமைப்பு ரீதியில் சாதகமான பலனை பெறுவதே தமது எதிர்பார்ப்பு எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் உட்பட நாட்டை முறையான மற்றும் ஸ்திரமான நிலைக்கு கொண்டுவர விரைவான சீர்திருத்த செயல்முறையை நிறுவ வேண்டும் என்று பரிந்துரைத்தனர். நாட்டின் முன்னேற்றத்தை விரும்புவோரின் ஆர்ப்பாட்டத்தின் முன்னேற்றம் கலந்துரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் செய்து கொள்ளப்படுகின்ற இணக்கப்பாடுகளில் அடங்கியுள்ளதாகவும் அதற்காக ஜனநாயக நடவடிக்கைகள் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மேற்கொள்ளப்படும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர். போராட்டத்தின் மூலம் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பல பெரிய வெற்றிகளை இளைஞர்கள் பெற்றுத்தந்தது தங்களது தலைமுறையினரின் தனிச்சிறப்பு என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். உலகம் முழுவதும் ஜனநாயகத்தை போற்றும் மக்களால் இந்த போராட்டம் மதிக்கப்படுவதாகவும் அதன் காரணமாகவே நமது நாடு உலகின் கவனத்தை பெற்றதாகவும் அவர்கள் கூறியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஒட்டக்கடி ஸ்டோனி கிளிப் தோட்டம் டக்கரமலை பிரிவில் நெடுங்குடியிருப்பில் உள்ள மண்வீடு பெய்த மழை காரணமாக சரிந்து விழுந்துள்ளது. இதனால் மூன்று வீடுகளில் உள்ள சுவர்கள் இடிந்து விழுந்ததுடன் சமையலறையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமாகியுள்ளது. அத்தோடு குடியிருப்பு பகுதிகளில் வெடிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. வீட்டுக்குள் நீர் வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எளிய வீடுகளுக்கும் மண்சரிவு அபாய நிலை காணப்படுவதாகவும் இதனால் தாம் அச்ச நிலையோடு இருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதற்கு தீர்வு பெற்றுத்தர வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை ஹட்டன் டுவரலியா பிரதான வீதியில் பத்தனை சதி பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண்சரிவினால் அவ்விடத்தில் ஒருவழி போக்குவரத்து மாத்திரமே இடம்பெற்று வருகின்றது. தொடர்ச்சியாக வலையகத்தில் பல பகுதிகளுக்கும் கடும் காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் தொடர் மலை பகுதிகளில் காணப்படும் பல வீடுகளில் மண்சரிவு அபாயம் காணப்படுவதனால் வாகன சாரதிகள் அவதானமாக தமது வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். நுவரலியா ஹோட்டல்களை ஸ்டோனி கிளிப் தோட்டம் மக்கள் பயன்படுத்தி வந்த பாலம் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் மக்கள் வெளியேற முடியாது அவதிப்பட்டுள்ளனர். ஹோட்டல்களை ஸ்டோனி கிளிப் தோட்டம் தகரமலை பிரிவில் உள்ள 16 குடும்பங்கள் பயன்படுத்தி வந்த பிரதான பாலம் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு தோட்டத்திலிருந்து வெளியேற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறித்த தோட்டப்பிரிவில் 16 குடும்பங்களைச் சேர்ந்த 50 மேற்பட்டோர் வாழ்ந்து வருகின்றனர். அத்துடன் இந்த தோட்டத்திலிருந்து கொட்டகலி நகரில் உள்ள பாடசாலைகளுக்கு சென்று வருகின்ற சில மாணவர்கள் உள்ளதுடன் வெளியிடங்களுக்கு வேலைக்கு சென்று வருகின்ற பலரும் உள்ளனர். இவர்களின் பிரதான பாதையாக இருந்த சிறிய பாலம் தொடர் மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால் இந்த தோட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே உரிய அதிகாரிகள் இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக மாற்று வழியை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என தோட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரிய மழை காரணமாக மண்சரிவு ஏற்பட்டு இந்த பாலம்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் பைப்பெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்குது. அப்புறம் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போடுறது கூட இல்லாமல் இருக்குது. அப்படியே சுற்றி போகிறேன்னா ரொம்ப வலுக்குது. அரசாங்கத்தினால நம்மச்சும் ஒரு உதவி செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இதுதான் வந்து நாங்கள் போய் வந்துகிட்டு இருக்கிற பாலம். சுமார் 20 வருஷ காலமாக இந்த பாலம் வந்து எங்களுக்கு இங்கே நிக்கல இருக்கு. இதில் தான் நாங்கள் வேலைக்கு போகிறதா பாடசாலைக்கு போகிறதா சகல வேலைகளும் இது வழியாக தான் செய்து கொள்கிறோம். சுமார் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 16 குடும்பங்கள் இதில் வசிக்கிறோம். 50 பேர் இதில் வந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 50 பேரும் வந்து இப்போ பெரிய இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம். எங்களால் கடந்து போக முடியாது. அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து எங்களுக்கு கடந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறோம். ஒரு அவசரம்னு சொன்னால் எங்களுக்கு பிள்ளைகளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் வச்சிருக்கிறாங்க. வாகனங்கள் வச்சுக்கிறவங்களுக்கு போக வர வழி இல்லை.
रोडल नीति वा सून अंदर अधिक मलये कूड़ेदा पालते वह व्रेवकोपांगा उदविया पाल वो प्रधान पाल उड़ा परेपड़ो वाले पाठशाल पिने मुड़ाम दय पाड़ सीक्रमी तरह क வத்தளை பகுதியில் ஆணூர்வரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. வத்தளை டெகோவிட்ட கடற்கரையில் ஆணூர்வரின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 30-40 இடைப்பட்ட வயதானவராக இருக்கலாம் என்று நம்பப்படும் இந்த ஆணின் கைகள் இரண்டும் கட்டப்பட்ட நிலையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் வாகனங்களை தொடர்ந்து நீண்ட வரிசையில் நிறுத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வவுனியாவில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் வாகனங்களை தொடர்ந்து நீண்ட வரிசையில் நிறுத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி ரோசான் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். நாடுபூராகவும் எரிபொருள் விநியோகத்தை சீராக விநியோகிக்கும் முகமாக எரிபொருள் அமைச்சினால் தேசிய ரீதியில் எரிபொருள் அட்டை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையின்றி எரிபொருளை பெறக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வவுனியா எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் வருவதற்கு முன்னதாகவே வாகனங்களை நிறுத்தி வரிசைப்படுத்தி நாட்கணக்கில் விடுவதன் மூலம் விபத்துகள் ஏற்பட்டு வருவதுடன் போக்குவரத்து அசௌகரியங்கள் ஏற்படுவதாகவும் வர்த்தக நிலையங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. எனவே எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் வருகின்ற போது வாகனங்களை வரிசைப்படுத்தி ஓர் இரு மடத்தியாளர்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்ளுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படுவதுடன் நாட்கணக்கில் வாகனங்களை நீண்ட வரிசையில் நிறுத்தி வைப்பதை தவிர்க்குமாறும் கோருகின்றேன். அத்துடன் பொது போக்குவரத்து மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இடையூறாக ஒரு நாள் முன்னதாகவே நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இந்திய எம்பி கனிமொழி இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் விழுந்த முற்குழுவுடன் சந்திப்பை மேற்கொண்டுள்ளார். இந்திய பாராளுமன்ற உறுப்பினரான கனிமொழியை இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் மிலிந்த முரகட சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக புதுடெல்லிக்கு சென்றிருந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரான கனிமொழியை மிலிந்த முரகட நேற்று திடீரென சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இதன்போது இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்கு இலங்கை மக்களின் சார்பாக மிலிந்த முரகட நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடையிலான மிக நெருக்கமான இன மத மற்றும் கலாச்சார தொடர்புகள் குறித்த கருத்துக்களை இருவரும் பரிமாறினர். இவற்றை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடினர். தனது பாராளுமன்ற உரைகள் அடங்கிய புத்தகத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பின் பிரதியை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடம் மிலிந்த முரகட வழங்கினார். 2006 மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதிக்கு இதே நூலின் பிரதியை வழங்கியமை கனிமொழியிடம் மிலிந்த முரகட நினைவு கூர்ந்தார். மிலிந்த முரகடவுடன் துணை தூதுவர் லிலுகா ஹதுருகமுவ மற்றும் புதுடில்லியில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அதிகாரி காமினி சரத் குடகந்த ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். நாட்டில் இன்றும் நாளையும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வாரவிறுதி நாட்களில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்றும் நாளையும் மின்வெட்டு நடைமுறைக்கு வராது. அதேவேளை வார நாட்களில் இனி இரவு வேளைகளில் மட்டும் ஒரு மணி நேரம் மின்வெட்டு நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறை தூதுவராக சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறை தூதுவராக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவானும் முன்னாள் எம்பியுமான சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். புதிய சுற்றுலா ஆலோசனைக் குழுவுடன் இணைந்து நியமனத்தை அறிவிக்கும் சிறப்பு நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் மாலைதீவுகளை இலக்காக கொண்ட இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு தூதுவராக சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். 2021 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் செய்முறை பரீட்சைக்கு தோற்றாத பரீட்சார்த்திகளுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதா?
முதலாவதாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக அதன் மூலம் சமூக ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியும். விவசாயம் மற்றும் மீன்பிடி துறையை நவீனமயப்படுத்துதல், உற்பத்திகள் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தணித்தல், பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், மக்களின் வீட்டு தேவைகள், கிராமப்புறங்களில் உள்ள வறுமை போன்றவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதிக ஊதியம் பெறும், அதிக உற்பத்தி திறன் கொண்ட போட்டி பொருளாதாரத்தை நாம் உருவாக்க வேண்டும். பெரிய அளவில் அதிகரித்து வரும் சந்தைகளை கொண்டு ஆசிய நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை உருவாக்க வேண்டும். தற்போதைய உலக பொருளாதார சூழல் எந்த நாட்டுக்கும் சாதகமாக இல்லை என குறிப்பிட்டுள்ளார். It was again the IMF. Whether we like it or not, we have to deal with the IMF. This time IMF. இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பான ஆய்வு அறிக்கைகள் வெளியிட்டு விழா மற்றும் புத்திஜீவிகள் ஒன்று கூடல் சொற்பொழிவு நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு நேற்று முற்பகல் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன் பிரதம விருந்தினராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றார். அட்வகாட்டா நிறுவனத்தின் இந்த மாநாடு 2 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் நாளையும் இடம்பெறவுள்ளது. இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ரா பீவர்த்தன, ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்சடி சில்வா, ஹபீர் ஹசேன், மயந்த திசாநாயக்கு மற்றும் அட்வகாட்டா நிறுவன தலைவர், அரசவையினர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க பணிப்புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக கியூஆர் முறைமையின் ஊடாக ஒதுக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு கைவிடப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பணிப்புறக்கணிப்பை கைவிடுவதற்கு தமது சங்கமும் தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க சம்மேளன பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். நேற்று தனியார் பேருந்து சங்கங்கள் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தினால் பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கியூஆர் முறைமை எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு முடக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி சுட்டின் புதிய பதிவுகள், அதாவது கியூஆர் முறைமை எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு முடக்கப்பட்டுள்ளது என இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடு தொழில்நுட்ப முகவர் நிலையம் அறிவித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் திட்டமிடப்பட்ட பராமரிப்பு காரணமாக பதிவு செயல்முறை முடக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதுள்ள பதிவு செய்யப்பட்ட பாவனையாளர்களுக்கு இந்த காலப்பகுதியில் கணினியை பயன்படுத்துவதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெளிவுபடுத்தினார். எதிர்வரும் வாரமும் 3 நாட்கள் மட்டும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக எதிர்வரும் வாரம்பம் 3 நாட்களுக்கு மட்டுமே பாடசாலைகள் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மட்டுமே பாடசாலைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வியாழக்கிழமை போயாதனமாக அத்துடன் வெள்ளிக்கிழமை நிகழ்நிலை ஊடாக கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மன்னார் காட்டாஸ்பத்திரி பேசாலை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று குழப்ப நிலை ஏற்பட்டது. மீனவர்களுக்கான எரிபொருள் வழங்கப்படாமையால் மன்னார் காட்டாஸ்பத்திரி பேசாலை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது. பேசாலை காட்டாஸ்பத்திரி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று காலை முதல் டீசலை பெறுவதற்காக வாகனங்கள் வரிசையில் நின்ற நிலையில் பேசாலை மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஒன்று கூடி தங்களது தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான எரிபொருளை வழங்குமாறு கோரியிருந்தனர். ஆனாலும் அவர்களுக்கான முறையில்லாது கியூஆர் முறை மூலம் எரிபொருள் வழங்கப்படும் என தகவல்கள் அளிக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் பலர் வீதிகளில் ஒன்று கூடி எதிர்ப்பை வெளியிட்டனர். பின்னர் அதிகாரிகளுடன் பேசி அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட எரிபொருள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பதற்ற நிலை குறைவடைந்துள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.